தமிழ் படம் சேனலோட வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. 2018 ஓட மிகப்பெரிய பட்ஜெட் படம் மற்றும் பாகுபலியை விட அதிகமான பட்ஜெட் படமா வெளிவர இருக்கிறது தான் 2.0. பொதுவா எல்லோரும் 2D எடுத்து 3D கன்வெர்ட் பண்ணுவாங்க, பட் 2.0 ஒரிஜினலி 3D ஷூட் பண்ணிருக்காங்க. 4D 7 எஃபெக்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைமா பயன்படுத்திருக்க தமிழ் படம்னா அது 2.0 அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்கு. 2.0 படத்தோட வில்லனா நிறைய நடிகர்களை அப்ரோச் பண்ணாங்க. ஆமீர் கான், கமல்ஹாசன், விக்ரம், அர்னால்டுன்னு ஏகப்பட்ட பேர் வில்லனா அப்ரோச் பண்ணியிருந்தாலும் கடைசியா அக்ஷய்குமார் வில்லனா நடிக்க ஒப்பந்தமாயிருந்தாரு. ஸோ இவரோட முதல் தமிழ் படம் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட 2.0 படத்துல எப்படி நடிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போய் பார்க்கக்கூடிய படம். 2010 பிளாக் பஸ்டர் படமா ரிலீஸ் ஆனதுதான் எந்திரன். இதோட சீக்குவல் தான் 2.0. இந்த சீக்குவலுக்காக மக்கள் மத்தியிலும் ரசிகர்கள் மத்தியிலும் நிறையவே எதிர்பார்ப்பு இருந்தது. மறுபடியும் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் படமா ஒரு ஹாலிவுட் லெவல்ல பார்க்கக்கூடிய படமாவும் இருக்கும். இது போக எந்திரன்ல இருந்த டாக்டர் வசீகரன், சிட்டி மற்றும் 2.0 ரோபோட்னு இப்படி சூப்பர் ஸ்டார் 3 கேரக்டர்ஸ்ல இந்த படத்துல எப்படி வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட போய் பார்க்கக்கூடிய படமாவும் இருக்கும். டைரக்டர் சங்கரோட ஆஸ்தான மியூசிக் டைரக்டரான AR ரஹ்மான், சிவாஜி, எந்திரன் இப்ப 2.1 தொடர்ந்து 3rd படத்திலையும் பணியாற்றிட்டு இருக்காரு. ஸோ AR ரஹ்மானோட மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி வந்திருக்குன்னு, இது போக சினிமோட்டோகிராஃபி நிரவ் ஷா எப்படி பண்ணியிருக்காருன்னு இப்படி ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்தை போய் பார்க்கலாம். இந்த 2.0 படத்தை இவர் ஒருத்தருக்காக போய் பார்க்கணும்னா அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி. அவரை ஸ்கிரீன்ல பாக்குறதுக்காகவே தலைவர் ஃபேன்ஸ் வெயிட்டிங்ல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 2.0 படத்தை பத்தி நான் சொன்ன 5 ரீசன்ஸ்ல ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தமிழ் படம் சேனலோட வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.